ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். இந்த புதிய மாதம் 7 நாளே பூரணம். அப்போ 7 முடிஞ்சு 8னா புதிய துவக்கம். இது எல்லாருக்கும் ஒரு புதிய துவக்கமாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஈசா 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் தாவீதே வராரு. ஒரு புதிய துவக்கம் கர்த்தர் அப்படியே நம்ம முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி தருவாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இன்று முதல் 30 நாட்கள் நம்முடைய சபையிலே தொடர் ஜெபம் நடைபெறும். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை அப்படி நடைபெறும். காலை 5 முதல் 6 மணி வரை ஜெபம் உண்டு. 10 முதல் 1 மணி வரை ஜெபம் உண்டு. மாலை 7 முதல் 8:30 மணி வரை ஜெபம் உண்டு. இப்படி 3 செஷனாக இங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கும். எனவே அதிகமாக உங்களுக்கு நேரம் இருக்கும்னா நீங்கள் ஜெபத்தில் வந்து தரித்திருக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருந்து ஜெபிக்கலாம். அதிகமாக ஜெபத்தில் தரித்திருங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை ஆவியானவர் அதை வலியுறுத்தினார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ணிடுங்க. ஆமாம், முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமை தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் லைவ் போடுறதா இருந்து அநேகர் கேட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சித்தம்னா நம்ம எல்லா டெய்லி 10 மணிலேருந்து 1 மணி வரை உள்ள இந்த 30 நாட்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் நம்ம லைவ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ஆன்லைனில் பார்க்குறவர்களும் நீங்களும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம். ஏசாயா 59வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமென். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வெள்ளம் போல வருகிற சத்துரு யார் என்று எரேமியா 46:7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார்? அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார்? எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான். எகிப்தியனே பிரவாகத்தை போல புரண்டு வருகிறான். எகிப்தியன் யாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும். அவனுடைய எண்ணம் என்ன? அவனுடைய தந்திரம் என்ன? அவன் போடுகிற திட்டம் என்ன? யாத்திராகமம் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். வெள்ளம் போல வருகிற சத்ரு, ஏன் சத்ரு வெள்ளம் போல வருகிறான் தெரியுமா? பெருகக்கூடாது, வளரக்கூடாது, இவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது.
வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெருவெள்ளம் மோதி அடிக்கிறதுனால வளர முடியல, பெருக முடியல, முன்னேற முடியல, புறப்பட்டு போக முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆமென். இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, நீ வளராதபடி, நீ பெருகாதபடி, நீ முன்னேறாதபடிக்கு தடையாய் சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி வெள்ளம் போல வருகிறவன் சத்துரு. எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருபுறம் சத்துரு வெள்ளம் போல புரண்டு வரும்போது, மறுபுறத்தில் சங்கீதம் 60:4 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்க பார்க்கணும். இப்போ ஒருபுறம் ஜெயிக்கிற கூட்டத்தையாக நான் இங்க பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமே. ஒருபுறம் சத்துரு தண்ணி போட்டு கோந்திருக்க கூடாது. ஒருபுறம் சத்துரு வெள்ளம் போல வரும்போது, இன்னொரு புறத்தில் அவர் வந்து கொடி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கொடி கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? தொடச்சு போடுறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு வரும்போது எனக்கு என்ன கொடுக்கப்படுது தெரியுமா? கொடி கொடுக்கப்படுகிறது. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு எதுக்கு தெரியுமா? ஏற்றும்படியாக. அதை மூடிட்டு படுத்து தூங்குறதுக்கு இல்ல. அந்த கொடி கொஞ்சம் கொடி பெருசா இருந்தா இந்த குளிருக்கு, அப்படி இல்லை, ஏற்றும்படியாக. ஒருபுறம் சத்துரு வெள்ளம் போல புறப்பட்டு வர்றா, இன்னொரு புறம் ஆண்டவரே நாங்க சத்துரு வந்தா என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கும் போது கொடியபடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடியபடி கொடிய. சரி, தெரிந்தா வரும்போது வீட்டில இருந்து ஒரு கொடிய, நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி, அந்த கொடிக்கு ஒரு நாமம் உண்டு, அதுதான் யேசுவா. இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் உமது அந்த வசனம் எப்படி சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே அவருடைய நாமத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று சொல்லும் போது, அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நீ கர்த்தருடைய நாமத்தை சத்துரு வரும்போது நீ உயர்த்தும் போது அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றுவார். ஆண்டவருடைய செயல்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானது, அதிசயமானது, பிரம்மாண்டமானது, பிரமிப்பானது. இதை மெடிடேட் பண்ண உள்ளம் அப்படியே ஒரு புறம் அன்புல நிறையுது, இன்னொரு புறம் அக்னியா எரியுது. அந்த அக்னி வந்து அந்த ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டுகிற, அதாவது ஆண்டவருடைய செயல் என்ன தெரியுமா? சத்துருவை வரவிடாம பண்றார் தெரியுமா? அது நம்ம சேஃபாக்குறதுக்கு, நம்மளை சேஃபாக்கிட்டு வர வைப்பார்.
அவங்க லைஃப்ல எல்லைக்குள்ள சத்துரு வந்துட்டானா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சேஃபா வச்சுட்டு தான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட வைத்து மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டு சேஃப் ஆக்கிட்டு பார்வோனை யார் தட்டுறா தெரியுமா? கர்த்தர். கிளம்பு, கிளம்பு. சத்துருவை வரவட்டாதிருப்பது நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்த, சத்துருவை வரவிடுவது நம்மை ஜெயிக்க வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏ, இப்படி அவன் உன் எல்லைக்குள்ள வந்துட்டான், அப்போ நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபு பாருங்க, யோபு ஃபஸ்ட்டு சோதனை சத்ருவை உள்ளேயே விடல. முதல்ல அவனே சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையே ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. ஆண்டவர் போடுற ஒரு வேலையை கூட சத்ருவுக்கு பிரிக்க முடியலை. இதில் அவன் வந்து அவருக்கு நேர எதிரானவன்னு தன்னை காட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்மளும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தன், அதுலயும் விழுந்தவன். அவர் போட்ட வேலையை கூட நம்ம போடுற வேலையெல்லாம் காலி ஆயிரும். நான் அவர் ஒரு வேலி போட்டாருன்னா அதை கூட அவனால் தொட முடியாது. அவ்வளோ பெரிய தேவன் எனக்காக கொடி ஏற்றுகிறார் என்றால், இப்போ சாத்தான உள்ள விடுறார், உள்ள விடும் போதே சேஃபா அவன் ஜீவனை கை வச்சிடாத, அவன் பிராணனை தொட்டுறாத, தொட்ட முடியலங்க. எல்லாத்தையும் கை அவர் சேஃப் பண்றார், அவனை பாதுகாப்பு அவரை வந்து ஓகே. யோபுவின் தீபம் அணையாதிருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வா, உள்ளவா, உள்ளவா, களத்துக்கு உள்ளவா. ஒன்றாவது அதிகாரத்தில் சாத்தான் நின்றான், ரெண்டாவது அதிகாரத்தில் சாத்தான் நின்றான், 42 அதிகாரத்தில் கர்த்தரும் யோபுவும் நிற்கிறாங்க. சாத்தான காணல, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 14:25 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது, அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். என் தேசத்திலே, அப்போ கொண்டு வரார் உள்ள, என் மலைகளின் மேல் உள்ள கொண்டு வரார். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். ஆமென். சத்துருவை தோல்வியை பார்க்க வைப்பதும் நம்மை ஜெயத்தை பார்க்க வைப்பதும் நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. முதல்ல சொன்னேன், சத்துருவை வரவிடாமல் தடுத்தது நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த, சத்துருவை வரவிடுவது நம்மை ஜெயிக்க வைக்க. இரண்டாவது, சத்துருவை தோல்வியை பார்க்க வைப்பதும் நம்மை ஜெயத்தை பார்க்க வைப்பதும் நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஆமென். எங்க பெற்றோரே, உங்களுக்கு எது பிரியும்? உங்க பிள்ளை ஜெயிக்கிறது தானே பிரியும். ஆனா கேட்ட சொல்ல, எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அதான் என் ஆசை. அப்படி சொல்லிட்டு பிள்ளை காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு ரிசல்ட் 10th 12th ரிசல்ட் வரும்போது எவ்வளோ மார்க் இது, அவனுக்கு எவ்வளோ மார்க், அதோட கூடுதல் தானே. எல்லாருக்குமே அவங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் பாருங்க, சங்கீத 132:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன், முளைக்க பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். ரெண்டையும் சொல்லுங்க சத்தமா. ஆமே.
முளைக்க பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முளைக்க பண்றதுன்னா அதுவரை இல்லை, ஆயத்தம் பண்றார்னா இருக்கு, ரெடி பண்றார், ப்ரிப்பேர் பண்றார். என் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை அவருடையவர்களுக்காக செய்வார். ஒன்று முளைக்க பண்ணுவார், ரெண்டு ஆயத்தம் பண்ணுவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அதான் ஜெயம், ஜெயம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில மட்டும் தோற்றவே கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல், நீதிமான் விழுந்ததும் அவனை விடல் ஆண்டவர், ஏன்னா அவனை நீதிமான் ஆக்கினவர் அவர் அல்லவா. அதனாலதான் கர்த்தர் சொல்கிற, நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழும்புவான். நீதிமான் ஏழு தரம் எழும்பினாலும் அவன் விழுவான் என்று எழுதப்படவில்லை. பைபிள் எப்பவுமே நம்முடைய நம்பிக்கையை எடுக்காது, பைபிள் இல்லாத நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். ஆமே. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நிச்சயம் இருக்கணும், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும், என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். பலமுள்ளவர் சத்துரு இடிக்க வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. சத்துரு இடிக்க, சத்துரு இடிக்க வேகமா என்னை கட்டு வைப்பா. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. ஜெயமாய் நடத்துகிறவர். வெள்ளம் போல சத்துரு வரும்போது இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்னா அவர் அப்ப எந்த பக்கம் நிற்கிறார்? என் பக்கம். சில நம்ம பக்கம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் இங்கிருந்து சொல்லிட்டு இருக்கிறார், என் பக்கம் தான் நிற்பார், ஏன்னா எனக்கு தான் அந்த ஜெயம் வேணும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் எங்கேயோ கொடியேற்றுவார்னு சொல்லல. ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அகைன்ஸ்டா சத்துரு படையெடுத்து வரோம், அப்போ ஆண்டவர் நமக்காக நிற்கிறார். அவர் தமது பட்டயத்தை எடுப்பார்னு பார்த்தா அவர் வந்து கொடிய கொடிய கொடி உயிர் கொடிய உயர்த்திட்டு, ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், சல்யூட் எடுத்துட்டு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர், அந்த கொடி தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு விரோதமாயினா எனக்கு பட்சத்தில், என் பட்சம் நின்று எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த வேர்டை சத்தமா சொல்லணும். என் பட்சம் நின்று எனக்காக கொடியேற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
எனவேதான் சங்கீதக்காரன் 118:6 சொல்லுகிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். கொடி ஏற்றப்படுதுனாலே ஒரு கூட்டத்துக்கு அனுகூலமாகவும் இன்னொரு கூட்டத்துக்கும் எதிரானதாகவும் இருக்கும். எனவேதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் உன்னை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய் நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய் நீ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சான் பாத்தியா, அவனுக்கு விரோதமாய். ஆவியானவர் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண் நோக்கவே, பட்சத்தில் இருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். ஆமென். சில வார்த்தைகள்ல ஆண்டவரை பத்தி சில காரியத்துல சொல்லும் போதே அவ்வளோ பலன், அதை அடிக்கடி சில வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். அதுல ஒன்று தான், என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமென். என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. என் பட்சத்தில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, எல்லைக்குள்ளே சத்துரு கால் வைத்ததும் ஆண்டவர் போயிட்டார் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஏன் கொண்டு வரார்? நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நான் ஜெயிக்கிறத என் அப்பா பார்க்க விரும்புகிறார், நான் தோக்கிறத அவர் பார்க்க விரும்பலை. சத்துரு நான் தோற்பதை பார்க்க விரும்புகிறான், கர்த்தர் நான் ஜெயிக்கிறதை பார்க்க விரும்புகிறார். நான் ஜெயிக்கிறத பார்க்க விரும்புகிறவர் எங்கேயோ இருந்து பார்க்கவில்லை, என் எல்லைக்குள்ளே எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் சகரியா 9:8 கர்த்தர் சொல்லுகிறார், சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை என் பட்சத்தில் அப்போ ஒடுக்குகிறவன் இருக்கிறான். அதே அதிகாரம் 14 கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். 15 சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். 16 அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை இரட்சிப்பார், அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, ஜெயிக்கிறவன வச்சிருக்கிறார். கொடி யாரு? ஜீசஸ். ஜெயிக்கிறவன இந்த கிரீடத்தில் பதித்து வைத்திருக்கிறார். இந்த வேர்டை
ஆவியானவர் என்னை இப்படி எழுத வைத்தார், இங்கே ஜெயத்தை தந்து அங்கே கிரீடமாய் வைத்திருக்கிறார். வாக்கு தத்துவம் இருக்குல்ல, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் யார் தெரியுமாங்க? ஜெயிக்கிறவன். எப்படி ஜெயம் கிடைக்குது? அவர்கள் பட்சத்தில் என் எல்லைக்குள் கர்த்தர் இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிக்க போறேன் இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனை அப்படிங்கிற கேள்வியோடு இந்த காலை வேளையில் யாராவது எங்கேயாவது இருந்து கேட்குறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பெருக போறீங்க, நீங்கள் வளர போறீங்கிறத சத்ரு எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான். எப்படியோ ஸ்மெல் பண்ண, அப்படிதானங்க இருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே. இப்ப வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபிக்கும் போதுதான் இவன் பிளான் போடுறான். என்ன பிளான் போடுறான்னா, இவர்கள் பெருகக்கூடாது, இவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ணிட்டான் யாரு? சத்ரு. ஆனால் ஜனங்க இன்னும் ஸ்மெல் பண்ணலை. கேட்டா கோல்டான். சத்ருவுக்கு தெரியுது, சபைக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு யூதருக்கு ராஜா பிறந்ததை ஏரோது ஸ்மெல் பண்ணிட்டான். ஆனால் யோசேப்பு படுத்து, இங்கே சில யோசிப்புகள், தூதன் வந்து எழும்பு ஓடுது, அங்கே ஒருத்தன் மணத்திட்டு வரான், எங்க ஒவ்வொரு வீடாக போறான். ஆமே போராட்டம் என்னண்டு வரையுது, நான் ஜோபம் பண்ற எல்லாம் உனக்கு ஏதோ வெயிட்டா, அவர் முளைக்க பண்ணுறத ஆயத்தம் பண்றத என்னன்னு அவனுக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று உனக்கு கிடைக்க போறது தெரியுது. பாருங்க, தாவீது பேசினதே எலியா பார்த்துட்டு வந்து, நீ அகங்காரம் உள்ளவே ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா இவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டானா தங்க முடியல. சிலருக்கு என்னன்னா, கோலியாத் வந்து நின்னாலும் பரவாயில்ல, தாவீது ஜெயிச்சிடக்கூடாது. அது சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். ஏன் உனக்கு வேண்டாம்னா எனக்காவது, எனக்கும் வேண்டாம். நீ பாஸ் ஆகிட்டேனா நானும் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகிட்டேனா நீ ஃபெயில் ஆகணும். சில நம்முடைய லாஜிக் வந்து எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம். ஏதோ 40வது வயசுல மோசேக்கு எண்ணம் உண்டாயிட்டு இருக்கு. பார்வோன் மோசையை கொலை செய்ய பார்த்தான், பைபிள்ல இருக்கு, கொலை செய்ய வகை தேடினான். பார்வோன்ட போய் சொன்னாரா மோசே, பார்வோனே வாழ்க, இப்படி என் கையால தான் உங்களுக்கு, இப்படி சொன்னாரா? இல்ல. மோசேக்கு என்ன உண்டாயிட்டு போராடுறான். சில நேரத்தில் நமக்கே தோணும், ஏன் வேற யாருமே இல்லையா, நான் தான் கிடைச்சேனா? எஸ், அவருக்கு நீ தான் கிடைச்ச. அது அவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா அவன் வந்து ஒன்னு லிஸ்ட்லயே வைக்கல, அவன் வேற ஏதோ பெருசா பார்த்துட்டு இருக்கும் போது அவர் காட்டுல ஆட்டுக்கு பின்னாடி ஒரு குச்சியை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறவனை தூக்கி கொண்டு வந்து, நீ என் தாசன், என் தாசனை கண்டுபிடித்தேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்ததை அவனால என்ன செய்ய முடியல, ஜீரணிக்கவே முடியல. ஆமென். ஜெயமாய் நடத்து,
ஜெயிக்க வைப்பார். இங்கே ஜெயிக்கிறவங்க அங்கே கிரீடமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வலது கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் பட்சத்தில் அவனுக்கு விரோதமானா நம் பட்சத்தில் நின்று ஹல்லேலூயா. அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு நடுங்குவான், தேவ ஜனம் ஆர்ப்பரிப்பார்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க போறோம். அது கொஞ்சம் கூட மெதுவா சொன்னீங்கன்னா அவங்க தூக்கம் ஆர்ப்பரிக்க போறோம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க போறோம். அதுக்குன்னு தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி அது வேற ஆரவாரம் ஆயிரும். ஆர்ப்பரிக்க போறோம். ஆமென். ஏன்னா அவர் கொடி சத்துரு என்ன பண்ண போறோம், நடந்து போறான், நடுங்குவான். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்க போறோம். நம்ம ஆர்ப்பரிக்கிறதுல தான் சத்துருவுக்கு நடுக்கமே இருக்கு. ஹல்லேலூயா. எரிகோ எப்படி விழுந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஆர்ப்பரிச்சா எப்படி விழும்? நீங்க போய் ஆர்ப்பரிங்க. ஏதாவது ஒரு ஒரு ஒத்த செங்கல் வர விழாது, உளுமா விழாதா? எரிகோவுக்குள்ள அப்படிப்பட்ட அப்போ அதை தகர்க்கிறதுக்கு கத்த ரெடியா இருக்கிறார். நீ ஆர்ப்பரிக்கிறது வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும். என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும் போது எரிகோ இந்த மாதத்துல எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க, என் துதியும் அவர் செயலும் ஒருமித்து நடக்கும், என் ஜெபமோ அவர் செயலோ ஒருமித்து நடக்கும், என் உபவாசமோ அவர் செயலோ ஒருமித்து நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்த நல்லவர், நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே. ஆமென். என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா, என் நேசையா. என் கைகளை எல்லாரும் நல்ல கையை தட்டி, என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே, என் சத்துருக்கள் எல்லாம் ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஆமென். என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆவியானவரே கொடியேற்றுவீராக, ஆவியானவரே கொடியேற்றுவீராக. ஓரலமர கதலரா, ஜெய கொடியே, ஜெய கொடியே, வெற்றி கொடியே, கல்வாரியே, நேச கொடியே, ஜெய கொடியே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம், என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி. ஆமென். க்ளோரே. ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் எல்லாம்
ஜெயமாக்கி ஜெயக்கொடியே. ஓ ரலபா கரபா சரபலரா, என் பட்சத்திலிருந்து கர்த்தர் எனக்காக கொடி ஏற்ற போகிறார். என் பட்சத்திலிருந்து கர்த்தர் எனக்காக கொடி ஏற்ற போகிறார். என் பட்சத்தில் நம்பி ஆர்ப்பரி சபையே, கர்த்தர் உனக்காக கொடி ஏற்றுவார். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்தில் கொண்டு வந்து நன்றியோடுமை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்த அன்புக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கான ரேமாவை நீங்க கிருபையாய் தந்தீங்க. எங்க பட்சத்தில் யாரும் இல்லைன்னு நினைச்சு கலங்கணும், ஆனா இன்னைக்கு தெளிவா பேசிட்டீங்க. எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காகவும் சத்ருவுக்கு விரோதமாகவும் நீர் கொடியேற்றுகிற தேவன், நீர் கொடியேற்றுகிற தேவன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆவதாக, ஜெயத்தை சுதந்திரிக்க, ஜெயமாய் முன் செல்ல உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் 31 நாட்களும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக வேண்டிய சுகம், பலன், கிருபைகள், பாதுகாவல் எல்லாவற்றையும் கொடுத்து காத்துக்கோங்கப்பா. இந்த இயற்கை மாற்றத்தினால எந்த பாதிப்போ பலவீனமோ ஒருவரையும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். விசேஷமா சிறு பிள்ளைகளை காத்துக்கோங்க. ஆண்டவர் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலனை கொடுத்து காத்துக்கோங்க. வாலிபர்களை காத்துக்கோங்க. பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் கிருபையாய் காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாய் இருப்பதாக, மற்றும் என்னென்ன காரியத்துக்கு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஆவியானவரே, அப்பா தோத்துட்டேனேன்னு, வாழ்க்கையில தோத்துட்டேனேன்னு உங்களை நம்புற பிள்ளைங்க யாருமே சொல்லக்கூடாதுப்பா. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஜபங்கள், ஆராதனைகளையும், எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேசத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. சேதங்களுக்கு விலக்கி கிருபையாய் காப்பீராக. உங்க வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.